அஸ்லாம் அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து இஃப்தார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இஃப்தார் நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்றத வந்து லைட்டாக ஒரு கிளிப்பிங்ஸ் மாதிரி எடுத்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க நான் என்னென்ன பண்ணேன்றதை பார்க்கலாம். நான் வந்து நொங்கு ஜூஸ் போட்டிருந்தேன். இது ரொம்பவே டேஸ்டி அண்ட் சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இந்த நோம்பு டயத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி குளிர்ச்சியான ஜூஸ் ஐட்டம்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் நோம்பு வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், டயர்ட்னஸ் இருக்காது. இப்போ நான் வந்து நோங்கு ஜூஸ் வந்து ஆல்ரெடி என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஒரு கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டீட்டெயில்ஸாக வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு லிங்க்கை தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியான ட்ரிங்க் இது. நான் வந்து ஒரு 10 நொங்கு எடுத்திருக்கேன், எல்லோ நொங்காக தான் எடுத்திருக்கேன். அதெல்லாம் தோல் எல்லாத்தையும் நல்லா சீவிட்டு இப்போ நொங்கு கொஞ்சம் போல் சக்கரை சேர்த்து இந்த மிக்ஸியில் வந்து லைட்டாக ஒரு பல்ஸ் கொடுத்து எடுக்க போகிறேன். நான் பல்ஸ் கொடுத்ததுலேயே நொங்கு எல்லாமே ரொம்ப நைஸாக அரைஞ்சிருச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்ல அந்த மாதிரி நொங்கு எடுத்துகிட்டு அதை மட்டும் நீங்கள் வந்து பல்ஸ் கொடுத்து எடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஜூஸு. இந்த ஜூஸோட மெயின் இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வந்து எவ்வளோ நேரம் நம்ம வந்து ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சர்வ் பண்ணுறோமோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். 6 to 7 hours வரை நீங்கள் வச்சுன்னா அதோட ஃப்ளேவர் எல்லாமே அந்த பாலில் இறங்கி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமா நான் வந்து அகரகர் புட்டிங் செய்ய போகிறேன். தேங்காய் பால் அகரகர் புட்டிங் செய்ய போகிறேன். நான் வந்து 20-30 gram அகரகர் எடுத்து அதை ஊற வச்சு தண்ணியை நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு தேங்காய் வந்து நல்லா திக்கான பாலாக எடுத்து அந்த காய்ச்சி வச்சுருக்கோம்லையே அகரகர் அதில் நான் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொதி வர விடாமல் ஒரே ஒரு கொதி வர வரையும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதிகமாக கொதி வந்துருச்சு அப்படின்னா தேங்காய் பால் தனியாக அகரகர் தனியாக பிரிஞ்சிரும். நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்து வடிகட்டி சேர்த்துக்கிட்டேன், அவ்வளோதான். இதை நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நான் பீட்ஸாவோட பேஸ் வாங்கியிருந்தேன், அதை வச்சு இன்றைக்கி பீட்ஸா செஞ்சுருந்தேன். ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக வந்திருந்தது. அதோடய கிளிப்பிங்ஸ் தான் இது. அதுக்கப்புறமா அந்த அகரகர் வந்து ரொம்ப சூப்பராக செட் ஆகி வந்திருந்தது, டபுள் லேயராக ஃபார்ம் ஆகி ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பீட்ஸா வந்து அவனில் வச்சாச்சு, இன்னொன்று வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. அவ்வளோதான் என்னோடய இஃப்தார் ரெசிபிஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. நொங்கு பால் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. நீங்கள் வந்து காலையில் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா ஈவினிங் இஃப்தாருக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதுக்கப்புறமா நான் வந்து செகண்ட் டே வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஆயில் ஃப்ரீ ஃபுட்டு தான் மேக்ஸிமம் நான் எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு போட்டு கொஞ்சோன்னு கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டேன். அதையும் நீங்கள் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிறளவு நல்லா வதக்கி விடுங்க. நான் என்ன ரெசிபி செய்ய போகிறேன்றதை உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. கார குழிப்பணியாக இருந்தால் இதில் வந்து உங்கள் குழந்தைங்க என்னென்ன வெஜிடபிள்ஸ் வந்து வேண்டாம் சாப்பிட மாட்டோம்னு சொல்கிறாங்களோ அதோடய வெஜிடபிள்ஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் வந்து இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா கேரட்டு, கொடமிளகா, முட்டைக்கோஸ் 3 காய்கறி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வேகிறதுக்கு கொஞ்சம் போல் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து அந்த மாவுலேயும் உப்பு சேர்த்துருப்போம், அதனால் கொஞ்சம் லைட்டாகவே சேர்த்துக்கோங்க உப்பு. இப்போ இதை வதக்குனதை அப்படியே எடுத்து நம்ம மாவில் சேர்த்துடலாம். ஒரு 5 minutes நீங்கள் ஆற விட்டு சேர்த்துக்கோங்க, சூடாக சேர்த்துறாதீங்க. இப்போ நான் வந்து பனியார சட்டி எடுத்துக்கிட்டேன். குழிப்பணியார சட்டியில் வந்து எல்லா குழிலையும் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஒரு கரண்டியாக அள்ளி நம்ம வந்து குழிப்பணியார இப்போ ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான வெஜிடபிள் குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இஃப்தார் டயத்தில் வடை பஜ்ஜி அப்படி ஆயில் ஃபுட் எடுத்துறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தி. அவ்வளோதாங்க, நெக்ஸ்ட் டே இஃப்தார் ரெசிபிஸ் எல்லாமே இது தான். நான் வந்து 3 வகையான ஜூஸ், கிரேப் ஜூஸ், கிட்னி பழம், சாத்துக்குடி 3 ஜூஸ், அதுக்கப்புறம் நம்ம சுட்ட குழிப்பணியாரம். ஒரு சூப்பரான இஃப்தார் ரெசிபிஸ் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நஃபீஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.